இவ்வளவு வந்திருக்கோம் இதெல்லாம் குளிர்பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து மாத்தான சர்ச்சில் நிற்கும் மார்த்தாண்டம் சர்ச்சு வேறு லெவலு ரொம்ப டிராஃபிக்காக இருந்து டிராஃபிக் எல்லாம் தாண்டி இப்படி கஷ்டப்பட்டு சர்ச்சு பக்கத்தில் வந்துட்டேன் வேறு லெவலில் சீரியல் போட்டிருக்கு ஃபேமிலியாக இந்த ஏரியாவில் வந்து சுற்றி பார்க்கணும் சூப்பராக இருக்கேன் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து பேக் சைடில் எல்லாம் போய் செஞ்சேன்னா அழகாக இருந்து சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஃபுல்லாக சீரியல் போட்டிருக்கேன் வேறு லெவலு அதே மாதிரி பிரிட்ஜி மேலேருந்து பார்த்தாச்சுன்னா அதை விட வேறு லெவலில் இருக்கேன் நாங்கள் பிரிட்ஜி மேலே யாரையும் உங்களுக்கு வீடியோ காட்டுவோம் ஒருக்கா கிறிஸ்மஸ்னாலே மார்த்தாண்டம் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு இங்கே வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எங்கேயுமே லைட்டு டிராஃபிக்கு நீங்கள் ஃபேமிலியாக வந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஆனால் டிராஃபிக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்தான் போனோம் இந்த பசங்க வந்து பைக்கில் ரைடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறானுங்கன்னே தெரியாது அவனை வந்து எப்படி போன இந்த வீடியோவில் இருக்கு அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்தா நீங்கள் பயப்படக்கூடாது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பார்த்து போனால் போதும் நிதானமாக அவனும் பார்த்தெல்லாம் போக மாட்டானா என்ன இல்லாமல் பண்ணிட்டு கிடப்பானோ ரோட்டில் ஃபயரை வேற வைப்பானோ ரொம்பவே ரொம்ப பண்ணிகிட்டு இருப்பானோ கிறிஸ்மஸுக்கு கிறிஸ்மஸுக்கு வந்து ரொம்ப என்ஜாய் வந்து எப்படி என்ன சொல்கிறது இந்த ஊர் ஃபுல்லாக லைட்டிங் தான் எப்போவுமே காலையில் வர வெளிச்சமாக இருக்கும் எப்போவுமே ஆள் அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்கும் கிறிஸ்மஸ் டைமு மார்த்தாண்டம் சர்ச்சு ஃபுல் கூட்டமாக தான் இருக்கும் ஃபுல் டிராஃபிக் இது வந்து மார்த்தாண்டம் சிட்டி இந்த சிட்டிலே வந்து எப்போவுமே பைக் வைக்க கூட இடம் இருக்காது ரொம்ப தூரம் அங்கே வச்சுட்டு நாங்களே நடந்து தான் இங்கே உள்ளே வந்தோம் எப்போவுமே வண்டி போயிட்டு தான் இருக்கோம் கிறிஸ்மஸ்னாலே இந்த விளையாட்டு சாதனம் ஊத்து எல்லாம் கொண்டு இங்கே வச்சிட்ருப்பாங்க அதான் சவுண்டுனாலே ரொம்ப சவுண்டு போட்டே இருப்பாங்க ஃபுல்லாக சவுண்டு தான் மார்த்தாண்டம் ஜங்ஷ் போலீஸ் எல்லாம் பார்க்குறதே இல்லை அடிக்கடி யாரையாவது பிடிச்சி போலீஸ் அடியும் கொடுக்கும் எல்லாம் வாங்கிட்டு செம்ம ஒரே சத்தம் போட்டது தான் இங்கே ஃபுல்லாக வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இங்கே இங்கே வாங்க எல்லோரும் வந்து பாருங்கள் மார்த்தாண்டத்தை கிறிஸ்மஸ் டைம் மட்டும் மற்றபடி பெரிய ஃபங்க்ஷன் எல்லாம் செலிப்ரேஷன் எல்லாம் இங்கே கிடையாது இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து பிரிட்ஜுக்கு மார்த்தாண்டம் பிரிட்ஜுக்கு மேலே வந்து எடுத்த வீடியோ இது வந்து வியூ வந்து வேறு மாதிரி இருக்கும் அது நாங்கள் கீழே உள்ளே இருந்து எடுத்த வீடியோலாம் இருக்குது இது வந்து மேலே இது இது நல்ல அதை விட ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு எல்லாம் பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது நான் இந்த மாதிரி வந்து வேறு எந்த இடத்துலையும் செலிப்ரேட் பண்ணி பார்த்ததில்லை என்னன்னா மார்த்தாண்டம் சுற்றி பார்த்தாச்சு இனி நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகிறோம் போயிட்டு குடில் பார்க்க போகிறோம் இனி இதுவரை குடில் பார்க்கல சர்ச்சி மட்டும் தான் வந்துருக்கோம் குடில் பார்க்க போகிறோம் பாய் குடில் பாக்கி வீடியோ பார்ப்போம் ஓகே நம்ம பாளையம் இதான் கிறிஸ்மஸ் தாத்தா காத்து போகுதா இல்லை இல்லை காத்து போகுது ஆச்சு ஆனா நோ ப்ராப்ளம் கிறிஸ்மஸ் தாத்தா அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரோட்டுக்கு நேர் ஆப்போசிட்ல நம்ம நாகர்கோவில்னு இருக்கிற மாதிரி நம்ம பாளையம் ஒன்று வேற லெவல்ல இருக்கு அதுக்குள்ளே போய் சீரியல் லைட்டிங் எல்லாம் போட்டிருக்காங்க சூப்பராக வேறு லெவலில் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரிலாம் வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க அதுக்கு போய் பார்க்க போனோம் எல்லாம் நல்லா இருக்கு இந்த மாதிரி சீரியல் எல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது தண்ணி பாப்போம் ஆமா இதெல்லாம் நம்ம ஏரியால கொஞ்சம் பூமரங்க வச்சியது வைக்கிறதுடா அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துடும் குளியல் போட்டு
மதி மதி ஃபிகர் எல்லாம் பாக்குது. சரி பார்த்தாலே ஜொல்லு மாதிரி இருக்குடா. ஓகே நான் கிளம்புறோம், இனி வேற வேற இடத்துக்கு போறேன். நெய்யூர் சர்ச்சுக்கு வந்துட்டோம். அடுத்து நெய்யூர் சர்ச்சில் வந்து சீரியல் நிறைய போட்டிருந்து, லைட்டிங் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். இந்த நான் போட்டிருக்கல சீரியலு, இதுக்கு நடுவில் போய் ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய எடுத்தேன். நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. குடில் இல்லை இங்கே, சர்ச்சு ஃபுல்லாக நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்து, நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கிறது நல்ல ஸ்பாட்டாக இருந்தது. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம், எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நிறைய கொஞ்ச நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம், ஏன்னா பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருந்தது. இது மொத்தமே லைட்டிங் தான் இது இந்த சர்ச்சு. இப்போது அழகிய மண்டபம் சர்ச்சுக்கு வந்துட்டோம். சர்ச்சு நல்ல லைட்டிங் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நான் பார்க்குறீங்க இல்லை, செம்மையாக இருந்து. அப்புறம் ரோட்டு சைடில் ஏதோ வோடஃபோன் பொம்மை அதை மாதிரி கொஞ்சம் பண்ணி வச்சுருந்தாங்க. பாருங்கள் அடுத்து வர வீடியோவில் வோடஃபோன் பொம்மை எல்லாம் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் அந்த நான் இருக்குல்ல பொம்மை, நான் பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம். இதான் இருக்கு, இது என்ன பொம்மை தெரிஞ்சால் சொல்லுங்க. ஏன்னா வோடஃபோன் போன பொம்மைன்னு நான் சொல்லி டொக்கோமோ பொம்மை, டொக்கோமோ பொம்மை அது. ஆமாடா, சரி சரி, நல்லா இருந்து அந்த லைட்டெல்லாம் நல்லா பண்ணிதான். சர்ச்சு வந்து இது வந்து தக்கலை அலைய மண்டபம் பக்கத்தில் இருக்குது. லைட்டிங் இது வந்து மணலி தாண்டி மூலச்சல். இது வந்து ஆமாம் தக்கலை பக்கத்தில் தான் அலையமண்டம் தக்கலை பக்க. இது வந்து உள்ளி ஏரியா கொஞ்சம், இது ஒரு சேனல் வரும் அது பக்கத்தில் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்து ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்து ரெண்டு சைடும் பீச் அடிக்க மாதிரி வச்சுருந்தாங்க. சீரியல் எல்லாம் போட்டிருந்து, அப்புறம் சைடில் மரம் நாட்டி அதில் வந்து பஞ்செல்லாம் வச்சு யூஎஸ் ஸ்டைலில் இருந்தது. அங்கே பனி பொழியும் இல்லை, அதை அதை வச்சு தான் இங்கே வந்து என்ன அந்த மாதிரி பனியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு. சின்ன குடில் தான், பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஓகே இப்போ நம்ம பார்க்குறது தான் வந்து குடில் செட்டு. கிறிஸ்மஸ்னால் குடில் வைக்கன்னா குடில் அந்த பில்டிங் எல்லாம் கட்டிட்டு உள்ளாடி இது ஜீசஸ், குட்டியாக இருக்கிறது ஜீசஸ், பேபி ஜீசஸ், அப்புறம் அவங்க பேரண்ட்ஸு எல்லோரும் பக்கத்தில், அப்புறம் ஆடு மாடு இதெல்லாம் எங்கள் பைபிளில் வர்றது எல்லாம் இருக்கோம். இதுதான் வந்து நாங்கள் கிறிஸ்மஸ்ஸு வச்சு என்ஜாய் பண்ணுறது. இந்த குடில் வந்து மூலச்சல் பக்கத்தில் இருக்குது. இது நல்லா இருந்து சிம்பிளாக சின்ன குடில் தான், நல்லா இருந்து உள்ளாடி உள்ளாடியெல்லாம் போய் பார்க்கலாம். மீன் கலர் மீன் வந்து இதுவரை நான் பார்க்காத அளவில் பெரிய மீனெல்லாம் இருந்தது. இது வந்து பனி பொழிஞ்சது, எங்கள் ஊர்லேயும் பனி பொழியும் என்ன இருக்குது, பெரிய மீன், ரொம்ப பெரிய மீனாக இருக்குது. நான் இதுவரை பார்த்ததில்லை. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இங்கே, தண்ணியெல்லாம் பாயிற மாதிரியும். வாங்க உள்ளாடி போய் பார்ப்போம். இதுதான் கிறிஸ்மஸ் தாத்தா. இது வந்து டைம் வந்து 4 மணி இருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே இங்கே நாங்கள் வரும்போது எங்கே சுற்றி கரங்கிட்டு வரும்போது இங்கே டைம் 4 ஆச்சு. இங்கே இப்போ எல்லோரும் வீட்டுக்கு போய் ஆச்சு.
நாங்கள் மட்டும்தான். இதுதான் உள்ளாடி, அந்த குடிலுக்கு உள்ளாடி. உள்ளாடி வந்து மற்ற மாதிரி குடில் செட்டு. இது வந்து ஜீசஸ், பேபி ஜீசஸ் இதாக இருக்குது, எல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது, இந்த குடில் நல்லா இருந்தது. இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான், ஒரு 15 நிமிஷம் ட்ராவலில் இந்த குடிலுக்கு போயிடலாம். இது வந்து இது கடமலைக்குண்டு சர்ச்சு. இதான் நான் படித்த ஸ்கூலு, அண்ணா பக்கத்தில் இருக்குது. இந்த சர்ச்சு வந்து மேக்கியா மடத்து பக்கத்தில் இருக்கான். இங்கே வந்து நல்லா இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தது. இந்த பொம்மை எதுக்கு வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அங்கேயும் வச்சுருந்து இங்கேயும் பார்க்கேன். ஸோ மேலே சர்ச்சுக்கு போயிட்டுருக்கேன். அங்கே குடில் மேலே இருக்குது, இதெல்லாம் சும்மா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. குடில் மேலே தான் இருக்குது. குடிலுக்கு போனோம், அடுத்து போயிட்டுருக்கோம். குடில் ஸ்டார், ஒரு பெரிய ஸ்டார் இருக்குது அங்கே. மொத்தம் ரெட் கலர் ஸ்டீரியல் போட்டிருக்கு. அதான் எனக்கு ஸ்கூலு, என்ன தெரியுது, நான் படித்த ஸ்கூலு. அதுக்கு மேலே தான் இருக்குது எனக்கு கிளாஸும். குடில் பக்கத்தில் வந்துச்சிடும், நல்லா இருக்குது. சிம்பிளான குடில் தான். குடில் செட்டெல்லாம் அவங்கள வச்சுருக்காங்க. குட்டி ஜீசஸ் நல்லாதான். அடுத்து பக்கத்தில் ஒரு மரத்தில் கொஞ்சம் லைட்டு போட்டிருந்தாங்க. நாங்கள் பாலூர் குடிலுக்கு வந்துட்டோம். பார்த்து முடிச்சு இன்னைக்கு கிளம்ப போகிறோம் அடுத்த குடிலுக்கு. அடுத்த குடியில் போயிட்டு
பாலப்பள்ளம் குடில் பார்க்க வந்தோம். பயங்கர கூட்டம், லைனில் நின்று தான் பார்க்கணுமா, இன்னும் கிடக்கு லைன். இதில் எல்லாம் நின்று பார்க்கணுமே எவ்வளோ நேரம் ஆகும். நான் அந்த பாலப்பள்ளம் குடில் இன்றோ வந்து இந்த வீடு இந்த இது முன்னாடி கொஞ்சம் நேரம் முன்னாடி போட்டிருக்கேன், அது வந்து சூப்பராக இருக்கும். ட்ரோன் கேமராவில் நாங்கள் எடுத்து இந்த குடில் வந்து ஜெருசலேம் தேவாலயம் அந்த டிசைனில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. லைனில் நின்று எங்களால் பார்க்க முடியலை, டைம் ஆகும், வேறு நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருந்தனால நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, விஐபி அப்படின்னு 100 ரூபா கட்டணம் செலுத்தினா வந்து உடனே பார்க்கலாம். அது வந்து வேறு லைனு, அதில் வந்து 100 ரூபா கொடுத்தா உடனே பார்த்துடலாம், இல்லைன்னா லேட் ஆகும். இப்போ நாங்கள் கருங்கல் சர்ச்சுக்கு வந்துருக்கோம். சர்ச்சில் நிறைய சீரியல் போட்டிருந்தோம், அதான் இறங்கி பார்த்துட்ருக்கோம். சும்மா இருக்கு, நான் இவ்வளோ சீரியல் இதெல்லாம் வந்து எங்கள் மாவட்டத்தில் கன்னியாகுமரியில் தான், அதுவும் மார்த்தாண்டத்தில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். வேறு எங்கேயுமே நான் போன அளவு இந்த அளவில் நான் பார்த்ததே இல்லை. ஒரு ஒரு மரத்தில் ஃபுல்லாக ஸ்டாராக போட்டிருக்கேன், அங்கே தான் போயிட்டுருக்கேன். எங்கள் ஊரில் கிறிஸ்மஸ் தான் ரொம்ப ஃபேமஸ், மார்த்தாண்டம். கன்னியாகுமரின்னு சொல்லும்போது கிறிஸ்மஸு கிடையாது அப்படின்னு கிடையாது, மார்த்தாண்டம். நார்கல் சைடெல்லாம் அந்த அளவு இருக்காது, நம்ம மார்த்தாண்டம் சைடெலாம் ஷார்ப் சமையா இருக்கு. இது இந்த வீடியோ யாராவது பார்க்கும்போது உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தா கமெண்டில் கொடுங்க. வெளியில வாடா, குழந்தைகள் விளையாட்டு வேண்டிய இடத்துல.